இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா டூர் போகிறாங்க. அங்கே வந்து மூணு ஃபார்மேட்டில் மேட்ச் விளாட போகிறாங்க. என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா ஓடிஐ, டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட் மேட்சஸ். இந்த மேட்சஸ் வந்து டிசம்பரோட மிட் வீக் இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் டேட் எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியன் டூருக்கு ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த ஃபார்மேட்டில் யார் யார் விளையாடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா, விராட் கோலி கேப்டன்சியில் மயங்க் அகர்வால், பிரித்யூஷா, கே எல் ராகுல், சட்டீஸ்வர் புஜாரா, அங்கித் ரஹானே, அனுமான் விஹாரே, சுக்மன் கில், விருத்மான் சஹா, ரிஷப் பண்ட், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சமி, உமேஷ் யாதவ், நவதீப் சைனி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், முகமது சிராஜ். இவங்கெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட போகிற பிளேயர்ஸ். அண்ட் ஒன்டேயில் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னா, விராட் கோலி கேப்டன்சியில் ஷிகர் தவன், சுக்மன் கில், கே எல் ராகுல், மணீஷ் பாண்டே, ஸ்ரேயஸ் அய்யர், ஹர்திக் பாண்டியா, மயங்க் அகர்வால், ரவீந்திர ஜடேஜா, யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, நவதீப் சைனி, ஷர்துல் தாக்கூர். ஸோ இவங்களாம் தான் வந்து ஓடிஐயில் விளையாட போகிற பிளேயர்ஸ். அண்ட் யார் டி ட்வெண்ட்டியில் விளையாடுறாங்க அப்படின்னா, விராட் கோலி கேப்டன்சியில் ஷிகர் தவன், கே எல் ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர், மணீஷ் பாண்டே, மயங்க் அகர்வால், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சங், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், யுஷேந்திர சஹல், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, நவதீப் சைனி, தீபக் சஹர், வருண் சக்கரவர்த்தி. அண்ட் இவங்களாம் தான் வந்து டி ட்வெண்ட்டியில் இருக்கக்கூடிய ஸ்குவாட். இந்த வாட்டி இந்தியன் ஸ்குவாடில் டோட்டலாக நாலு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க. மூணு பிளேயர்ஸ் வந்து 15th ஸ்குவாடில் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திர அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், இவங்க மூணு பேருமே 15th இருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேயரை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அவர் யார் அப்படின்னா டி நடராஜன். ரீசெண்டாக அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லாவே பார்க்குறோம். யூஏஇயில் வேறு லெவலில் போலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ இவரை எதுக்காக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஆஸ்திரேலியா டூரில் ஏதாவது ஒரு பவுலருக்கு இன்ஜுரி அப்படின்னு ஆச்சுன்னா அவங்கள நடராஜனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா நடராஜனுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டூரில் கூட்டிகிட்டு போகக்கூடிய இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சுட்டு கப்போட ரிட்டன் இந்தியாவுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன நோட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.